நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுதர்ஷன். வாசக சாலையுடைய யூடியூப் சேனலில் நானும் எழுத்தும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் நிறைய எழுத்தாளர்களையும் தமிழின் முக்கியமான படைப்பாளிகளையும் அவங்களுடைய படைப்புகளையும் பற்றி தொடர்ந்து பேச இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நானும் எழுத்தும் நிகழ்ச்சியோட முதல் பகுதியில் நாம் சந்திக்க இருக்கிற எழுத்தாளர் திரு சாரு நிவேதா அவர்கள். வணக்கம் சாரு. வணக்கம் சுதர்ஷன். பின் செயலியில் நான் அவரங்க கிட்டத்தட்ட 100 அத்தியாயங்களை கடந்து வெற்றிகரமாக நிறைவடைஞ்சிருக்கு. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் முதல்ல. இன்னைக்கு அந்த அவுரங்கசீப் நாவலை பத்தி உங்ககிட்ட சில தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. முதல்ல அவுரங்கசீப் அப்படின்னாலே வரலாற்றுலையும் பாட புத்தகங்களையும் நமக்கு ஒரு எதிர்மறையான ஒரு பிம்பம் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குற்ற பின்னணி உள்ள ஒரு ஒரு எதிர்மறையான ஆளாக பார்க்கப்படுற ஒரு ஆள் தான் அவருன்னு இல்லை, பல சாருடைய பல படைப்புகளில் தேகம் ஆகட்டும் இல்லை ஜீரோ டிகிரி ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ரவுடி உடைய கதையோ ஒரு குற்றவாளியுடைய கதையோ ஒரு சேடஸ்டுடைய கதையோ தேகமில் அந்த மாதிரி மையமாக வந்திருக்கு. ஒரு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை மையமாக வச்சு ஒரு நாயகனாக வச்சு ஒரு ஒரு படைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சாரு தேர்ந்தெடுத்தது எதனால? உதாரணமாக தமிழ் எழுத்தாளர்கள் நீங்கள் யாரை எடுத்தாலும் அவங்க எடுத்ததும் வந்து ரஷ்ய இலக்கியம் அங்கிருந்து தான் வருவாங்க. ராதுகா பப்ளிஷர்னு இருந்தாங்க, ப்ராக்ரஸ் பப்ளிஷர்ஸ் மூலமாக தாஸ்தவஸ்கியாக இருக்கட்டும் டால்ஸ்டாய் துர்கனேவ் அவங்கெல்லாம் 5-5 ரூபா 2-2 ரூபாய்க்கு நல்ல பெரிய பெரிய புஸ்தகமாக நல்ல ஹார்ட் பவுண்டில் இருக்கும், ஆசையாக இருக்கும். அதில் வந்து ஒரு எழுத்தாளனுக்கு சமூகத்தில் நடக்கிற அநீதியை எதிர்த்து எழுதுறதுக்கு வறுமையை பற்றி ஒரு ஒரு மனசு விட்டு அதாவது அதோட ஒன்றி போய் எழுதுறதுங்கிறது ரொம்ப சுலபமானது. அதே சமயத்தில் அது ரொம்ப அப்பீலாகவும் இருக்கும், ரொம்ப அப்பீலாகும் மக்களுக்கு வந்து ரொம்ப அப்பீலாகும். நரசிம் கார்கியோட பசியை படிச்சுட்டு நம்ம ஊரில் ஒரே வறுமை பஞ்சம் பட்டினி அப்படிங்கும்போது அந்த வறுமையை பற்றி எழுதுறதும் அழுகையை பற்றி கண்ணீரை பற்றி மக்களோட கண்ணீரை பற்றியும் துயரத்தை பற்றியும் எழுதுறது ரொம்ப சுலபமானது. கைத்தட்டலுக்கு பாராட்டுறதுக்கும் பாராட்டுதலுக்கும் ரொம்ப அது வந்து தோதானது. அப்படிதான் எழுதிட்டு போகணும், அதான் முறை. ஆனால் நான் எனக்கு வந்து அந்த ஆரம்பத்திலேயே அதில் ஏதோ காரணத்தினால ஒரு ஈர்ப்பு வரலை. ஏன்னா ப்ளஷர் ஆஃப் த டெக்ஸ்ட்டுங்கிறாங்க, அந்த 20 வயசுலலாம் ப்ளஷர் ஆஃப் த டெக்ஸ்ட்னு தெரியாது. ஆனாலும் வாழ்க்கை வந்து ஒரு கொண்டாட்டத்துக்கான உரியது, கொண்டாட்டத்துக்குரியது தானே. பசினாலும் கூட அது அதில் ஒரு கொண்டாட்டம், ஒரு பிச்சைக்காரனாக இருந்தால் கூட அது அது அந்த பிச்சைக்கு அப்புறம் 24 மணி நேரமாக பிச்சை எடுத்துட்டுமா. இந்த அடிமைகளோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 18 மணி நேரம் உழைப்பு, அதுக்கப்புறம் மியூசிக்கும் டான்ஸும் செக்ஸும் அவங்களோட கொண்டாட்டமான ஒரு ஒரு வாழ்க்கை மூலமாகத்தான் அந்த என்ன சொல்கிறது அந்த வேதனையையும் அந்த சஃபரிங்கையும் அவங்க வந்து அந்த இனமே அழிஞ்சு போகாமல் அப்படி அப்படி மேலே வந்து இருக்கிறதுக்கு அந்த கொண்டாட்டம் வந்து முக்கியமானதாக இருந்திருக்கு. அப்போது இந்த துயர கதைகளை எழுதுறத விட வேற ஏதோ ஒன்று நோக்கி போகணுங்கிறது மைண்டுக்குள்ளே இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறதுனால தோன்றுறது. ஆனால் அப்போ வந்து திட்டமிடாமலேயே அப்படி தான் இருந்தது. அதே சமயத்தில் எனக்கு இந்த நம்ம எழுத்தாளர்களுக்கு எப்படி முன்னேற்ற பதிப்பகம் ராதிகா பப்ளிஷர்லாம் அப்படி போய் ரஷ்ய இலக்கியங்கள் பரிச்சயமானதோ எனக்கு இவ்வளவுக்கும் நான் இருந்த ஏரியா வந்து கீழத்தஞ்சை மாவட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் அதிகமாக இருந்த ஒரு பிராந்தியம். ஆனால் எனக்கு என்ன ஏற்போ காரணத்தினால ஜெனே தான் எனக்கு அறிமுகமானது. முதல் எழுத்தாளரே ஜெனே. அவர் யாருன்னு பார்த்தா ஹோமோசெக்ஷுவல் திருடன், ஹோமோசெக்ஷுவல்ங்கிறத விட திருடன் அந்த மாதிரி இருக்கும்போது அதை பற்றி எழுதணும். அவரை படிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று இருக்கும், இம்மை இப்போ இருக்குது, அதில் நான் கிளரிக்கல் கேடருக்கு வந்து வேலைக்கான வேலைக்கு அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா பிரிசன்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன். ஏன் இப்போ சிறைத்துறையை எடுக்கிறேன்னா நமக்கு வந்து இந்த திருடி அல்லது கொலை பண்ணி ஜெயிலுக்கு போகிறதுக்கு தெம்பு கிடையாது, அதாவது தைரியம் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு சமூகம் இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட கதை என்ன, அவங்களோட குரல் என்ன, அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க, பதிவே ஆகலையே. இங்கே கான்ட்ராக்ட் கில்லருங்கிறான், பிக் பாக்கெட்டுங்கிறான்,
ரேபிஸ்ட்டுங்கிறான், இவெல்லாம் யாரு சீட் பண்ணுறான், மருந்தில் வந்து அதாவது குழந்தைகளோட மருந்தில் கலப்படம் பண்ணுறான், இப்படி வந்து அதுவாக பெரிய அளவு சின்ன அளவில் எந்தவித திட்டமிடலும் இல்லாமல் கோபத்தில் கொலை பண்ணிட்டு ஜெயிலில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர், ஒரு ஒரு 1000 பேர் ஜெயில் கொள்ளும்னா அங்கே 3000 பேர் இருப்பான். இவனோட கதையெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இவங்களை பற்றி எழுதணும், அதுக்கு வந்து சிறைத்துறையில் நம்ம வந்து வேலை செஞ்சால் அதை பற்றி எழுதிடலாம், நம்மளால் ஜெயிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி சிறைத்துறைக்கு அப்ளை பண்ணி வேலையும் கிடைச்சிருச்சு. ஆனால் என்ன ஆகிடுச்சு, சிறைத்துறை நிர்வாகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸில் போட்டாங்க. அது அப்போ வந்து என்ன ஆகிடுதுன்னா என்னையே பிரிசனர் ஆக்கிடலாம், ஒயிட் காலர் பிரிசனர். நான் வந்து ஐஜிக்கு ஐஜியோட பர்சனல் பிரான்ச்சில், ஐஜி ஆஃப் பிரிசன்ஸ்னு இருப்பார் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் பிரிசன்ஸ், அவரோட பர்சனல் பிரான்ச்சில் என்ன மாட்டி விட்டுறாங்க. நான் அங்கே என்ன பண்ணுறதுன்னா ஒவ்வொரு ஜெயிலுக்கும் வந்து லெட்டர் எழுதுறது, உங்கள் துறைக்கு வந்து ஒரு 100 என்ன சொல்கிறது பேக்கெட்டு பிடி கேட்டீர்கள், அதை அனுப்பி வைத்தோம், இன்னும் அக்னாலேஜ் இப்போ செய்யவில்லை, ப்ளீஸ் அக்னாலேஜ் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு 1000 லெட்டர் எழுதியிருக்கிறேன். பெண்கள் ஜெயிலுக்கு வந்து நீங்கள் இந்த சானிடரி நாப்கின் கேட்டீர்கள், அனுப்பி வைத்தோம், இன்னும் பதிலே அனுப்பவில்லை. இப்படி வந்து பீடியும் சானிடரி நாப்கினும் பீடியும் சானிடரி நாப்கினும்னா வந்து கனவுல வரும், என்னடா இது நம்ம வந்து ஜெயிலை பற்றி எழுத போகிறோம்னு சொல்லி வந்து நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன்னு. அவர் ஐஜி என்னடானா, நான் இப்போ அப்போ தானே வந்து இந்த ஒரு ஹிப்பி கலாச்சாரமாக இருந்துச்சா நீண்ட ஹேர்லாம் வச்சுருப்பேன்னா, இதெல்லாம் காலேஜ்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, கட் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அப்படின்ட்டு. சரி நான் உங்களை கட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு நான் மறுநாள் இருந்து ஆஃபீஸை போகாமல் அப்ஸ்காண்ட் ஆகி அப்புறம் டெல்லியிலேருந்து ஒரு எக்ஸாம் எழுதியிருந்தேன், அங்கே ஓடிட்டேன். அப்படி வரும்போதே பர்சனல் லைஃபு இலக்கியம் வரும்போதே இதில் ஏதோ ஒரு டிரான்ஸ்கிரசிவ் தன்மை அல்லது வந்து மார்ஜினல் தன்மை, அதாவது ஒரு பேப்பர் இருக்குது அது மார்ஜின்னா ஒரு விளிம்பை தானே சொல்கிறோம், விளிம்பு அந்த சமூகத்தோட விளிம்பில் வந்து எப்படி இருக்குது அதில். இது வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நாகூரில் நீங்கள் போனீங்கன்னா கூட பார்க்கலாம், நாகூர் ரொம்ப சின்ன ஊர், அது கிராமமும் இல்லை நகரமும் இல்லை சிற்றூரும் இல்லை, அது ஒரு பில்கிரிம் சென்டர், ஒரு 20 பேர் இருக்கும். அந்த மெயின் ரோடுக்கு இந்த பக்கம் கடல் தர்கா எல்லாம் இருக்குது, அந்த பக்கம் சிவன் கோவில் பெருமாள் பெருமாள் கோவில், ஹிந்துக்கள் ஒரு 75% முஸ்லீம்ஸ், ஒரு 25% வந்து ஹிந்துஸ் அப்படிங்கிற ஒரு ஊர், சிற்றூர் அப்படின்னு சொல்லலாம், கிராமம்னு சொல்ல முடியாது. இந்த ஊரை ஒட்டி வெட்டாறு ஓடுது, காவேரியோட கிளை நதி, அந்த வெட்டாறு அந்த வங்காள விரிகுடாவில் சேருது, அந்த இடத்துல தான் சேருது. அந்த வெட்டாத்தை தாண்டி போனால் வாஞ்சூர், முதல்ல மேலே வாஞ்சூர் அப்புறம் கீழே வாஞ்சூர். இதெல்லாம் ரொம்ப எதுக்கு சொல்கிறேன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த மேலே வாஞ்சூரும் கீழே வாஞ்சூரில் இருந்து தான் ஃப்ரெஞ்சு டெரிட்டரி ஆரம்பிக்குது, காரைக்கால் பாண்டிச்சேரி வரைக்கும் ஆரம்பிக்குதா. இந்த பாலம் ஒரு ஃபர்லாம் இருக்கும், இந்த இடத்துல குடிக்கக்கூடாது, இந்த இடத்துல குடிக்கக்கூடாது, தமிழ்நாட்டு எல்லை, குடிச்சா ஜெயிலு. பாலத்தை தாண்டிட்டோம்னா எடுத்த உடனே சாராய கடை, கல்லு கடை, பிராந்தி கடைன்னு இருக்கும். எடுத்த உடனே இவன் அங்கே போய் குடிச்சிட்டு இப்படி வருவான்ல, வாசல்லையே அந்த பாலத்தோட முனையிலேயே போலீஸ்காரன் நின்றுட்டுருப்பாரு, அவர் ஊது ஊதும்பாரு, சும்மா போகிறான் வரவனெல்லாம் கூட அந்த பக்கத்து வந்தாலே ஊது ஊதும்பாரு, ஊதுன ஊதி ஏதாவது நாத்தம் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு 5 ரூபா 10 ரூபா லஞ்சம் கொடுக்கணும், இல்லைன்னா ஃபைன் அப்போ இது இது ஜெயிலுக்கு அழைச்சி இது இது போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சி கொடுவாருன்னு வச்சுங்க. ஸோ அப்போ வந்து இது எனக்கு பெரிய ஒரு கலாச்சார என்ன சொல்கிறது அவேக்கனிங், எப்படிடா வந்து ஒரு பாலத்தை தாண்டுனா தப்புங்கிறான், இது ரைட்டுங்கிறான், ஓகேங்கிறான், ஒத்துக்கிறான், இங்கே வந்து தப்பு கொலை குற்றம் பெரிய சமூக இது அதிரடியாக இருக்க என்ன இது, அதுவும் வந்து அது மரத்துலேருந்து தான் கிடைக்குது, தென்னை மரத்துலேருந்து கிடைக்குது, பதனி பிடிக்கிறாங்க, அதில் சுண்ணாம்பை போடலைன்னா அது கல், இது ஒரு குற்றமா அப்படிங்கிறது இதை வந்து நான் வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற இடம், நாகூர் முஸ்லீம்ஸ் இருக்கிற இடம், அந்த பக்கம் போனால் ஹிந்துஸ், ஸோ மூணு கலாச்சாரமும்
சேர்ற ஒரு இடமா இருக்கு. இங்க ஒரே கவாலி சூஃபி மியூசிக், இன்னைக்கு சல் இவர் நம்ம ரஹ்மான் ஹிந்தியில போடுற சூஃபி மியூசிக்லாம் அதோட பேஸ்லாம் நாங்கள் நாகூர்ல கேட்டிருக்கேன். ஸோ சூஃபி மியூசிக்கா இருக்கு, அந்த பக்கம் போனால் ஆண்டாள் பாடுது பெருமாள் கோவிலில், இங்கே போனால் சேம்பர் மியூசிக்கு பீத்தோவன் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட போம். நாங்கள் அதுக்கு நான் காலேஜ் படித்தேன் பியூசி, அப்போது ஒவ்வொரு வீட்டில் இருந்துமே அந்த பீத்தோவனோட இதுனா அப்படியே அந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்து கேட்பேன். ஸோ இந்த மியூசிக் மூணு கலாச்சாரமும் சேர்றது. ஹிந்துஸில் வந்து க்ரைம்னு சொல்கிறது இங்கே வந்து நார்மாக இருக்கும், சாதாரண விஷயமா இருக்கும். இங்கே கிரைம்ங்கிறது வந்து அங்கே வந்து ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கும். ஸோ இந்த கலாச்சார வித்தியாசங்கள் இதெல்லாம் தான் இதெல்லாம் எல்லாத்துக்கும். அப்போ குற்றம்னா என்ன? இடம், மதம், காலம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்த குற்றமான குற்ற செயல் இன்னைக்கு வந்து குற்றம் இல்லை. உதாரணமாக இதுக்கு வந்து நம்ம உதாரணத்துக்கு ஒரு இது வந்து பெண்களை சொல்லலாம், பெண்களோட வாழ்க்கை. ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு 10 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு எது சமூக குற்றம் இல்லையா, பீடபயில்றோம். ஸோ அப்படி அப்புறம் வந்து நம்ம தாசிகள் இருந்த எழுது, இப்போ வந்து புருஷன் முடிஞ்சாதி கூட பீச்சில் போய் உட்கார முடியல, சர்டிஃபிகேட் காமிங்கிறான், தள்ளிட்டு வந்துட்டியாங்கிறான். ஸோ இப்படிலாம் இருக்குது. அப்போ அப்படி இல்லை, தாசி வீடே இருந்துச்சு, தாசி தெரு இருந்துச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னால் தாசி வீட்டுக்கு போயிட்டு வர்ற கணவரை வந்து மனைவி வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கிறது இருக்குது, களவு வாழ்க்கை அது இதுன்னு வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு ஒரு சீப்பை வந்து நான் தேர்ந்தெடுக்கலை. நான் வந்து தியாகராஜா நாவல் எழுதிட்டேன், தியாகராஜாவை பற்றி. தியாகராஜாவோட வாழ்க்கையில் மராட்டியர்கள் வராங்க. அப்போ மராட்டியோட வாழ்க்கையை பற்றி அவங்களோட ஆட்சி தஞ்சாவூரில் வந்து அதை பற்றி நாங்கள் பேச ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு சிவாஜியை பற்றி படிக்க வேண்டியது. சிவாஜியை பார்த்தீங்கன்னா உடனே அவுரங்கசீப் தான் போகணும். அதில் எதாச்சும் அவுரங்கசீப்போட கடிதங்கள் பார்த்தேன், இவ்வளோ இருக்குது. கடிதங்களை பார்த்தா மிரண்டேன், அது எல்லாமே வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நாவலுக்கான சமாச்சாரமாக இருக்குது. அந்த கடிதங்களில் நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்ட கற்பிக்கப்பட்ட அவுரங்கசீபே இல்லை, அவர் வேற அவுரங்கசீப்பாக இருக்கு. ஆஹா, நமக்கு பொய்யால சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பச்சை பொய்யா இருக்கு பல பல விஷயங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா சாரு, இன்னைக்கு இருக்க அரசியல் சூழல்ல ஒரு முகலாயர்கள்னாலே ஒரு ஒரு வெறுப்பு இருக்கு, அதுலயே அதிகம் வெறுக்கப்படுற ஆள் வந்து அவுரங்கசீப். இந்த வெறுப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா, அவங்க வந்து பெயர் வச்ச நகரங்களுக்கு இப்போ வந்து பெயர் மாற்றம் செய்யற அளவுக்கு இருக்கிற ஒரு அரசியல் சூழல்ல அவுரங்கசீப்ப தேர்ந்தெடுத்து அதை பத்தின ஒரு கதையை நம்ம சொல்லணும் முடிவு பண்றதுக்கு அந்த கடிதங்கள் மட்டும்தான் காரணமா, இல்ல வேற ஏதாவது தூண்டுகோள் இருக்கு? இது வந்து ஒரு ஒரு புள்ளியை தான் சொன்னேன். அந்த கடிதங்கள்ல இருந்து உடனே நான் வந்து தியாகராஜா ஒரு கிட்டத்தட்ட 100 பக்கம் எழுதிட்டேன். அதை அப்படியே நிறுத்திட்டு இது ரொம்ப இம்மீடியட்டா தோணுச்சு, அரசியல் தேவையாப்பட்டது. என்னடா இது ஒரு பெரிய அபாண்டமான ஒரு விஷயம் திரிச்சு சொல்லப்பட்டிருக்குதே, இது ஒரு நமக்கு ஒரு கடமையா ஆயிடுச்சு, திரிக்கப்பட்டிருக்கு வரலாறு அப்படின்னு வந்து எனக்கு தோணிடுச்சு. ஏன்னா நீங்கள் அவுரங்கசீப் என்னென்ன தவறுகள் செய்தார், குற்றங்கள் செய்தார்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி 10 மடங்கு 100 மடங்கு வந்து ஷாஜஹான் பண்ணியிருக்காரு. ஆனால் ஷாஜஹான் இங்கே ஹீரோ, நேஷனல் ஹீரோ, தாஜ்மஹால் கட்டினதுனால. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து ரொம்ப மிரட்டு போய் அதுக்காக நீங்க வந்து முழுக்கவும் அவரை வந்து புனிதப்படுத்தி ஒரு ஒயிட் வாஷும் பண்ணல, அப்படியே இதை வந்து செஞ்சாருன்னா செஞ்சார் அப்படிதான். ஏன்னா உங்களுக்கு வந்து அவர் 90 வயசு வரைக்கும் இருந்திருக்காரு, ஒன்றும் இல்லை. இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு இன்னும் 70 வயசு ஆச்சு, நான் 35 வயசுல இருந்த சாருவே வேற, 50 வயசுல இருந்த சாரு வேற, என்டையர்லி ஆப்போசிட். அந்த ஆளே இல்லை இப்போ, நான் 35 வயசுல இருந்த ஆளே இல்லை நான். ஸோ இப்படி ஒரு ஒரு சாதாரண பொது வாழ்க்கையில இன்ட்ராக்ட் பண்ணாத ஒரு ரைட்டர்னு வச்சுக்கலாம், எனக்கே எப்படின்னா ஒரு பேரரசர், ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலப்பகுதியை ஆண்டவர், ஆப்கானிஸ்தான்ல இருந்து இங்க வந்து பங்களாதேஷ் வரைக்கும்,
அப்புறம் அங்கே டாப் காஷ்மீர்லேருந்து இங்கே கர்நாடகா வரைக்கும் ஆண்ட ஒரு மனுஷன் 50 வருஷம் ஆண்டிருக்காரு, 90 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காருன்னா அவர்கிட்ட எதுவுமே ஒரு 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 நேர்கோட்டில் கடைசி வரைக்கும் இல்லை. கடைசி 10 வருடங்களில் அவர் இருந்ததே தேரை, அதுலேயும் கடைசி 5 வருடங்கள் அவர் தன்னுடைய இருப்பு, தன்னுடைய வாழ்க்கை கோட்பாடுகள் நியதிகள் எல்லாத்தையுமே அவர் வந்து ஸ்மாஷ் பண்ணிடுறாரு. இது எல்லாமே தவறு, நான் பண்ணினது பூரா தப்பு அப்படின்னு சொல்லி தன்னோட பசங்ககிட்ட, 3 பையன்கிட்டையும் இன்னது பண்ணுங்க, அழியாது, அந்த ஏரியாவை நீ எடுத்துக்க, தட்சிண பிரதேசத்தை நீ எடுத்துக்க, குஜராத்து இந்த பாம்பே மகாராஷ்டிரா இந்த இடம்லாம் நீ எடுத்துக்க, நீ அந்த ஆப்கானிஸ்தான் பகுதி பஞ்சாப் பகுதியில் நீ எடுத்துக்க, ஒருத்தனை டெல்லியில் நீ வச்சுக்க, 3 கொடுக்குறாரு. 3 பேரும் ஒருத்தனை அடிச்சு செத்துட்டான். அதில் ஒருத்தன், அதாவது இது 2 பேரை ஒருத்தன் சாவடிச்சுட்டு அவன் வந்து இப்போ பவரில் இருக்கான்னு வச்சுங்களேன், அது கொஞ்ச நாள் தான். இவர் பண்ண தவறு பிளண்டர்னு சொல்லணும்னா அவர் கிட்டத்தட்ட 30 வருஷம் தக்கானத்தில், டெக்கான்னு சொல்கிறோம்ல, அந்த டெக்கானில் வந்து போரில் ஈடுபட்டது தான். அதில் கஜானா காலி. அவருக்கு கடைசியில் தன்னுடைய சர்வன்ஸுக்கு உடம்பு கழுவி விடுற, ஏன்னா அவரால் நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த உடம்புலாம் கழுவி விடுறது, இப்போ பர்சனல் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களுக்குலாம் சம்பளமே கொடுக்க முடியல அவரு 1 வருஷமாக. அந்த கஜானாவில் 1 பைசா இல்லை. அவர் உயிரில் எழுதுறாரு, என்னுடைய பணியாட்களுக்கெல்லாம் சிப்பந்திகளுக்கெல்லாம் எப்படியாவது சம்பளம் கொடுத்துருக்க அப்படின்னு எழுதுறாரு ஒரு பேரரசர். அப்போவே அந்த ஆட்சி சாம்ராஜ்யம் அழிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் 100 வருஷம் இருக்குது. இந்த அவுரங்கசீப் நாவல் உட்பட சாரு வந்து பொதுவாகவே பல புனித பிம்பங்களை வந்து உடைக்கிற ஒரு ஆளாக தான் இருந்திருக்கீங்க, ஒரு ஐக்கனா கிளாஸ்டாக தான் இருந்திருக்கீங்க. எதனால சாரு? அது வந்து ஒரு தேர் வாய்ஸ் பை சாய்ஸ். இப்போ இந்த அவுரங்கசீப்ல வந்து அசோகர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து உடைச்சிருக்கேன். அவுரங்கசீப்பை எடுக்கிறதே வந்து ஒரு ஐக்கனா கிளாஸ்ட் வேலை தான். ஏன் அக்பரை எடுக்கலை, ஏன் ஷாஜஹான் எடுக்கலை? எடுத்திருந்தா இன்னும் கலர்ஃபுல்லாக நம்ம எழுத கூட கொடுத்துருக்க முடியும். அக்பரை எடுத்திருந்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்ஃபுல் நாவல் எழுதியிருக்கலாம், ஷாஜஹானையும் எழுதியிருக்கலாம். இது வந்து ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு, ரொம்ப டார்க். ஆனால் நான் நாவல் அப்படி டார்க்காக இருக்காது அப்படி இருக்கு. எதனால் அப்படி எடுத்தோம்? அது வந்து திரும்ப திரும்ப என்னுடைய ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் இருக்குது. இப்போ அதுக்கு பிராய சித்தமாக வேணா வந்து நம்ம தியாகராஜாவை சொல்லலாம். ஆனாலும் தியாகராஜாவோட வாழ்க்கையை எடுத்திங்கன்னா, தியாகராஜா ஒரு 45 வருஷ காலம் அவர் தன்னோட வாழ்க்கையில் எதுவுமே பண்ணாமல், எதுவுமே பண்ணாமன்னா இந்த லௌகீக மனிதர்கள் எதிர்பார்க்குற எதுவுமே பண்ணாமல் பிச்சை எடுத்துகிட்டு போய், பிச்சை எடுத்துகிட்டு வந்து பாடிக்கிட்டே பிச்சை எடுப்பார். அது பிச்சைன்னு சொல்கிறது இல்லை, குஞ்ச விருத்தி பண்ணிவிட்டு அந்த தானியங்கள்லாம் கொண்டு வருவார்ல வீட்டுக்கு வந்து. பலருக்கும், யாரெல்லாம் வர்றாங்களோ வீட்டுக்கு, அதித்தி மாணவர்கள் எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டு மறுநாள், ஏன்னா அந்த காலத்தில் அதாவது வந்து எல்லாரும் அப்படி இல்லை, ஒருத்தர் 2 பேரும் 100ல் ஒருத்தரோ 1000ல் ஒருத்தரோ அப்படி இருந்தாங்க. எப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து மறுநாளைக்கான எந்த வித உணவு பதார்த்தமும் தானியமும் பணமும் பொருளும் எதுவுமே இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது மறுநாளைக்கு. அந்த மாதிரி ஒரு வாழ்ந்த ஒரு ஆள், அவரே ஒரு மார்ஜினல் மேன் தானே. அவரை ஊரெல்லாம் எள்ளி நகையாடிச்சு அவர் என்ன சொல்கிறாரு, ராமனை பார்த்தேன், நேரடியாக பார்த்தேன், தொட்டு பார்த்தேங்கிறாரு. பைத்தியம் நாங்க. அவர் அண்ணா வந்து அடிச்சிட்டாரு, அடித்ததில் இவர் மயக்கம் அடித்து விழுந்துட்டார் தியாகராஜா. ஸோ இப்படியெல்லாம் நடந்து தான் இருக்குது. அப்போ அவருமே ஒரு இந்த நான்ஸ் இருக்குல்ல, கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்கிறோம்ல, அந்த ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதுக்கு நேர் எதிரான ஒரு கலக வாழ்க்கை தான் சொல்லணும், கலகக்காரனாக தான் இருந்திருக்காரு. உதாரணமாக சர்போஜி மகாராஜா, நீங்கள் என்னோட அரசவைக்கு வாங்க, எங்களுடைய கவிஞராக இருங்க அப்படின்னா, நான் வரமாட்டேன், நான் வந்து ராமரை மட்டும்தான் பாடுவேன், இங்கே வந்து பாடுங்க. நோ,
என் இடத்துலதான் இருந்து பாடினாங்க. என் வீட்டுல ஒரு ராமரோட இது இருக்கும், விக்கிரகம் இருக்கும், அதுக்கு முன்னாலதான் பாடுவேன். அவர் அந்த ஊரை விட்டு வெளியில கூட போல, ரொம்ப நாள் கழிச்சுதான், வயசான பிறகுதான் ஊரை விட்டு போயிருக்காரு. அது வரைக்கும் தினம் அந்த விக்கிரகத்துக்கு அவர் பூஜை பண்ணணும், 4 மணி நேரம் பூஜை முடிச்சுதான் அவர் வந்து பிச்சை எடுக்கவே போவார். நான் அந்த பிச்சைங்கிற வார்த்தையை கூட ரொம்ப ஒரு ஒரு ரெவரன்ஸோட சொல்றேன், புரியுது. அப்பதான் வருவார். அப்ப அவரை வந்து ஆனா வறுமையில வாடணும், சமயத்துல அவருக்கு உஞ்ச விதத்துல ஒன்றும் கிடைக்கலன்னு வச்சுங்க, அன்னைக்கு பட்னி தான், மழை பெய்யுது, ஆனா அவர் பாடிட்டு தான் வருவாரு, கொடுக்க மாட்டாங்களா இருக்கும், அன்னைக்குதான் பட்னி, இப்படிதான் இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கை இருந்தது. அப்போ ஒரு ராஜா கூப்பிடுறாரு, வரமாட்டேங்கிறாரு இவரு. உடனே என்ன பண்றாரு, ஒரு சிப்பந்தி கிட்ட நிறைய தங்கம் எல்லாம் போட்டு இதை கொடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, தியாகராஜா இதை எல்லாத்தையுமே நீ எடுத்துட்டு போயிடு, ராஜாட்டே கொடுத்துடு. இது எவ்வளவு பெரிய இன்சல்ட் ராஜாவுக்கு, ஆனா அதை அவர் செய்யறாரு. இன்சல்ட்னு செய்யல, நான் ஏத்துக்கிறது இல்லை, என்னோட பழக்கம் இல்லை அது. அவர் அந்த மாம்சை ஏத்துக்காம உடைக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாரு, ராஜா அவர் ரொம்ப பிரியமான ஆள் கலை விஷயங்களுக்கெல்லாம். அவர் என்ன பண்றாரு, அப்போ அவர் பிச்சை எடுக்க போவார் இல்லையா, அந்த இது தோல் பையில இருக்கும், அந்த பையில நிறைய பேர் தானியம் போடுவாங்கல்ல, அப்ப இந்த தங்கத்தெல்லாம் போட்டுரு அப்படின்னு இவரு வந்துட்டாங்க, வந்து போட்டுடுறாங்க. போட்டு இவர் வீட்டுக்கு வந்து பாக்குறாரு, பிரிச்சு பாக்குறாரு, உள்ள தங்கம்லாம் இருக்கா, அதை எடுத்து அப்படியே ரோட்ல போட்டுட்டு வெறும் தானியத்தை மட்டும் எடுத்து போறாரு. அப்ப இது எவ்வளவு பெரிய கலகம், எவ்வளவு பெரிய புரட்சி. அப்ப தியாகராஜாவை எடுத்தது கூட அவுரங்கசீபை தேர்ந்தெடுத்த மாதிரிதான், அவங்களே ஒரு ஐகன கிளாஸ்டா தான் இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் உடச்சு நொறுக்கி இருக்காங்க. மொழி கூட, அவரை தேர்ந்தெடுத்த மொழி கூட தெலுங்குல ஒரு கச்சடா மொழி, கச்சா மொழி, ரொம்ப கீழே இருக்கிற பேச்சு மொழி, அதை தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. அதை பத்தி ரொம்ப அந்த ஊர்ல உள்ள பண்டிதர்கள்லாம் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க, பைத்தியம்னு திட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு விதமான தேர்வுகள்னு பார்க்கும்போது நம்ம அவுரங்கசீப் வந்து ரொம்ப இது பண்ணிட்டோம், விலகிட்டோம். பொதுவா ஒரு நம்பிக்கை பொது புத்தியில பதிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்லாம் வந்து இந்தியாவில வாழ்முனையில தான் பரவுச்சு அப்படின்னு, வன்முறை மூலமாகவும் இல்ல மொத்தங்களை அச்சப்படுத்தியும் தான் மதத்தை பரப்புனாங்க அப்படின்னு. அதை மறுக்கிற பல விஷயங்கள் அவுரங்கசீப் நாவல்ல இருக்கு, இதை எப்படி பாக்குறீங்க? நாம் நம்புவதும் நமக்கு பாட புத்தகங்களில் கற்பிக்கப்பட்டதும் தான். ஆனா வரலாறு அப்படிங்கும்போது அதுக்கு மாற்று வரலாறும் இருக்கு, எழுதப்படாத வரலாறும் இருக்கு, தொகுக்கப்படாத வரலாறு. அதுல எனக்கு ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சினவர் ரொம்ப சின்ன வயசுல 25-30 வயசுல ரணஜித் குஹான்னு பேரு, அவர் ஒரு பெரிய ஹிஸ்டாரியன். அவரு சபால்கன் ஸ்டடீஸ்னு ஒரு 12 வால்யூம் ஒரு தொகுத்துருக்காரு. அதுல தான் இதுவரை நமக்கு கற்பிக்கப்பட்ட வரலாற்றிலிருந்து மாறுபட்ட, உதாரணத்துக்கு நாம் மகாத்மா காந்தியோட வரலாறு, மகாத்மாவோட ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவர் சொல்ற அந்த அஹிம்சை, அது வந்து இந்த உலகத்துக்கு அவர் கொடுத்த ஒரு பெரிய விஷயம். அவர் வந்து ஃபஸ்ட்டு இல்லை, இந்த மண்ணில இருந்து வந்த மகாவீரர் புத்தர், இப்படி இருந்து வர்றதோட மாடர்ன் வெர்ஷன் வச்சுங்க, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் வெர்ஷன், சரியா? எல்லாருமே ஒரு சுதந்திர போராட்டம்னா ஆயுதத்தை தான் எடுப்பாங்க, இவர் வந்து அஹிம்சை, ஏன்னா அவரோட மரபுல இருந்து, இந்த மரபுல இருந்து வர்றது புத்தர், அதுக்கு முன்னால மகாவீரர். ஆனால் அதே மகாத்மா அவரை அறியாமல், அவருக்கு வந்து செருப்பு வந்து செருப்புக்காக மாட்டை கொன்னுதானே நம்ம அந்த தோல்ல தானே செருப்பு போடுறோம், அது மாட்டை வந்து இம்சிச்சு கொலை பண்றதுனால நான் அந்த மாதிரி செருப்பு போட மாட்டேன், ஆனால் செருப்பு இல்லாமல் வடக்குல வந்து வாழவும் முடியாது, அதனால என்ன பண்ணார்னா தானாக இறந்த மாட்டோட தோல்லிருந்து எடுத்த செருப்புனா நான் போட்டுக்குவேன் சொல்ல போக. அதுக்காக ஒரு பெரிய டீமே பீகார் மாதிரியான வறுமையில் வாடக்கூடிய ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு பஞ்சத்தில் இருக்கிற
பகுதிகளில் எல்லாம் போய் இருந்து தங்கியிருந்து தானாக இறந்து போன மாட்டோட தோல்ருந்து. ஸோ ஒரு ஒரு செருப்பு வந்து அந்த காலத்தில் 2 ரூபான்னா இவருக்கு செலவு பண்ணுறது வந்து ஒரு ஒரு 500 ரூபாயாக இருக்கும். இது வந்து ஒரு சபால்டன் ஹிஸ்ட்ரி. ஓகே, நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து எளிமையாக இருக்கணும்னாலே அதுக்கு பிர்லா மாதிரி ஒருத்தரோட ஸ்பான்சரிங் வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் இதோட சவால்தன் வரலாறு. ஸோ இப்படி ஒரு வரலாறு இருக்கா, அது நமக்கு 25 வயதில் வந்து அறிமுகமாகுது. இப்போ நம்ம அந்த கேள்விக்கு திரும்ப போவோம். இப்படி தான் ஒட்டுமொத்த வரலாறே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்மை சார்ந்த இந்த கலை இலக்கியவாதிகள் முன்னாலெல்லாம் இப்போ சொல்கிறதில்ல, ஆனால் என்னுடைய காலத்தில் நான் இளமையாக இருக்கும்போது 25-35 வயசு 40 வயசில் கூட இந்த MGR நடித்த படங்கள் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஒரு ட்ராஷு, இதில் இது இதை பற்றிலாம் இதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாதுன்னு ஒதுக்கிடுவாங்க. ஆனால் நான் மிஷல் ஃபூக்கோ, த ரொலான் பார்த் மாதிரியான ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர்ஸை பார்த்துட்டு வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான பாப்புலர் ஆர்ட்ங்கிறது வந்து அது பெரிய கலையோ அல்லது இலக்கியமோ அப்படி நான் சொல்லலை, ஆனால் சமூகத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதிலிருந்து தான் நீங்கள் கூறுகளை எடுக்கணும். எப்படி இல்லைன்னா ஒருத்தர் ஒரு நடிகரை வந்து அவர் இறக்கும் வரை எப்படி முதலமைச்சராக வர வச்சுருக்காங்க அல்லது தன்னோட இதயத்தில் வச்சுருக்காங்க, எப்படி அவரை தன்னுடைய கடவுளாக நினைக்கிறாங்க, எப்படி தன்னுடைய தோழனாக ஒவ்வொரு மீனவரும் நினைத்தார், இப்படின்லாம் நிறைய விஷயங்கள் வருது. அதுக்கு நாடோடி மன்னன்கிற படத்தை பார்த்தீங்கன்னா, அவர் நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு வாசிப்பார் அது எல்லாமே வந்து கார்ல் மார்க்ஸோட கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. அந்த படத்துக்கு கண்ணதாசன் வசனம் எழுதியிருக்காரு. இதுதான் டெக்ஸ்ட். இப்படி தான் ஒரு பிரதியாக பார்க்க வேண்டும் ஒரு படத்தை, ஒரு சினிமாவை. அதனால் நான் அதை குப்பைன்னு சொல்லி போட்டு போனேன்னா எனக்கு சமூகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, இவர் முதலமைச்சராக வந்த ஒரு ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது. ஸோ இப்படி தான் வந்து இந்த சமூகத்தில் இருக்க பொது புத்தியில் இருக்கிறதுலேருந்து நம்ம மாற்றி 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 உள்ளே போய் பார்க்கணும் அப்படிங்கிறது. இந்த மாற்று வரலாறு அல்லது எதிர் வரலாறு அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய பேச்சில் குறிப்பிட்ட ஒரு புத்தகம் வந்து அருள் ராமநாதன் அவர்களுடைய வீரபாண்டியன் மனைவி. எப்படி சோழர்களை பற்றி இன்னொரு பக்கம் பல புத்தகங்கள் நாவல்கள் வந்திருக்கோ, அதே மாதிரி பாண்டியர்கள் பக்கத்திலேருந்து வரலாற்றை சொல்கிற ஒரு புத்தகமாக அந்த புத்தகம் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவுரங்கசீப்புமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு மாற்று வரலாறை சொல்கிற ஒரு புத்தகம் தான். இந்த மாதிரி ஒரு ஒரு வரலாற்றுக்கோ இல்லை ஒரு பொது புத்திக்கோ எதிரான இல்லை மாற்றான ஒரு வரலாறை சொல்கிற புத்தகங்களின் முக்கியத்துவம் என்ன ஆச்சாரம், ஏன் வந்து அதை சொல்லி ஆகும், ஏன் சொல்லணும்னா, இதுவரை நமக்கு சொல்லப்பட்ட வரலாறு மட்டுமே தான் உண்மை அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம்ல. இப்போ உதாரணமாக முன்னால் வந்து இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரான்னு ஒரு ஒரு முழக்கம் முன்வைக்கப்பட்டது. அப்போ ஒரு வரலாற்று பெட்டகம் பூமியில் புதைக்கப்பட்டது. அடுத்த ஆட்சி மாறும்போது அதை எடுத்து தூக்கி போட்டாங்க. ஆனால் அரசர்களோட காலத்தில் அப்படி தூக்கி போடுறது இல்லை. அசோகர் என்ன பண்ணாருன்னா கல்வெட்டில் பொறிச்சிட்டாரு. அது கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை தான் நம்ம நம்புகிறோம். அது ஒரு ஒற்றை வரலாறு. அதுக்கு மாற்று வரலாறு என்ன, இந்திரா தான் இந்தியா அல்ல, அது அவர் அந்த அந்த ஆட்சியாளர் சொன்ன ஒரு விஷயம். அந்த மாதிரி அசோகர் நமக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கார், நான் இப்படி இருந்தேன் இப்படி இப்படினா இப்படிலாம் இருந்தேன், ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை. மரம் நட்டார், சாலைகளெல்லாம் அமைச்சார், அதெல்லாம் சரி, போர் வேண்டாம்னு சொன்னார், அகிம்சை வழியெல்லாம் அதெல்லாம் சரிதான். ஆனால் அதுக்கு பேரலலாக ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது. இந்து மதம் மிக கடுமையாக ஒடுக்கப்பட்ட ஒரு காலகட்டம் என்று பார்த்தால் முகலாயர் காலகட்டம் இல்லை, அசோகரோட காலகட்டம் தான். இந்து மதமே அழிக்கப்பட்டது, பிராமணர்கள் கொலை செய்யப்பட்டார்கள்,
எது அகிம்சை வேணும், அகிம்சை தான் நமது தத்துவம்னு சொன்ன பிறகு கூட அதுக்கான சான்றுகள் இருக்கு. ஏன்னா புத்திஸ்டுகளோட மிகப்பெரிய விஷயம் என்னன்னா எல்லாத்தையும் எழுதி வச்சிருவாங்க. அப்படி எழுதப்பட்ட விஷயங்கள் இருக்கு, புனையப்பட்ட விஷயமும் நிறைய இருக்கு. நம்ம தான் அது எது புனைவு எது சரி என்று பார்க்க வேண்டும். அப்படி இந்த வரலாறுல நமக்கு கொடுக்கப்பட்டது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மித்தாக்கி எல்லாத்தையுமே கடவுளாக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நீங்க எப்படி வந்து சொல்றத பூரா கேட்டுட்டு போறதுக்கு வந்து நம்ம ஒரு கலைஞன் வந்து அப்படி இருக்க கூடாது, ப்ரோப் பண்ணி ஆகணுமே. ஒரு 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 ஊர்ல வந்து ஒரு ரேப் நடந்துருதுங்க, பப்ளிக் அவுட்ரைன்றது. உடனே என்ன பண்ணுவாங்க போலீஸ்னா, யாரோ ஒருத்தரை பிடிச்சி எடுத்து ஒருத்தர்னா ரோட்ல போறவங்கல்ல, யாராவது ஒரு கிரிமினலை பிடிச்சி இவன்தான் சொல்லி ஷூட் பண்ணி விட்டுருவாங்க, என்கவுண்டரில் போட்டு தள்ளிடுவாங்க. ஆனால் அது அப்படியே அமைக்கணும். ஆனால் உண்மையான ஒரு குற்றவாளி எங்கே இருக்கான், யார், எது, என்ன, ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி தான் இல்லை இந்த வரலாற்றுலையும் கொடுக்கப்பட்டதுங்கிறது ஒன்று. நான் அந்த அசோகர் நாவல் வரட்டும், அசோகாங்கிறது அப்போ தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்தூபிகள் எல்லாம் என்ன எழுதி வைக்கப்பட்டது, என்ன நடந்தது உண்மையில் அப்படிங்கிறது பக்காவாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒன்னொன்னையாக எடுத்து எடுத்து பார்க்கும்போது, இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்க ஒரு விஷயத்தை எழுதியிருக்காங்க, சோழர்கள் காலம் அப்படியே வந்து ஒரு பொற்காலம், உண்மைதான். ஆனால் அந்த பொற்காலத்தில் எவ்வளவு ஒடுக்குமுறை இருந்தது, என்னென்னலாம் நடந்ததுன்னு சொல்லி அருராமநாதன் எழுதியிருக்காரு. அதுக்கும் வரலாற்று சான்றுகள் இருக்குது. அது நம்மளுடைய கற்பம், அதாவது நமது நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறதுனால அருராமநாதனோட பட்டு சுவாரஸ்யமான நாவல் துப்பறிய கதை மாதிரி போகும். பொன்னியின் செல்வனை விட சுவாரஸ்யமாக இருக்கும் மூணு வால்யூம். அதை பற்றி யாருமே பேசுறதில்ல, ஏன்னா நமக்கு அது வந்து நமதுக்கு நம்பிக்கைக்கு எதிராக இருக்கு. அவ்வளோ சுவாரஸ்யமான நாவலை நம்ம தூக்கி போட்டு புதைச்சாச்சு. அப்போது ஒன்று எடுத்துப்போம், சோழர்களின் வரலாறு பொற்காலம்னு சொல்கிறான். அதை என்ன பண்ணுறாங்க, அருராமநாதன் அழிக்கிறார். அழிச்சிட்டு அது மேலே எழுதுறாரு. இப்போ அழிக்கும்போது இப்போ ஸ்லேட் எடுத்துங்க, ஸ்லேட்டில் ஒன்று எழுதுறீங்க, அதை அழிச்சிட்டு மேலே எழுதும்போது அந்த அதையும் உள்ளே இருக்கிறதும் தெரியும் நமக்கு. அதுதான் பாலிம்சஸ்ட் ஹிஸ்ட்ரிம்பாங்க. ஓகே, பாலிம்சஸ்ட்னா வந்து இந்த நாணல் புல்லில் செய்கிற பேப்பர், பேப்பிரஸ். அந்த பேப்பிரஸ்லாம் முன்னால் வந்து எழுதிட்டு பேப்பர் பற்றாக்குறைனா, அப்போ பற்றாக்குறை இல்லை, அப்போ தானே ஆரம்பிக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதை அழிச்சிட்டு அது மேலேயே எழுதுவாங்க. அப்போ முன்னால் முதல்ல எழுதுனது இருக்கும், அப்புறம் எழுதுனது கொஞ்சம் மேலாப்பில் இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்கும், அதனால அதை பாலிம்சிஸ்ட் அப்படிங்கிறது. அப்போது நீங்கள் சொன்ன வரலாற்றுக்கு மேல் நான் ஒன்று எழுதும்போது அது பாலிம்சிஸ்ட் வரலாறாக போகுது. அப்படி பார்த்தா வீரபாண்டியன் மனைவி தமிழின் முதல் பாலிம்சஸ்ட் நாவல் என்று சொல்லலாம், வர்த்த வணிக நாவலாக, அதாவது ஒரு ஒரு ஜனரஞ்சக நாவல். ஏன்னா அது இலக்கிய நாவல் இல்லை, இலக்கிய ரீதியாக எழுதப்பட்ட முதல் பாலிம்சஸ்ட் நாவல் என்று அவுரங்கசீப் சொல்லலாம். ஏன்னா அது வரலாற்றை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கற்பிக்கப்பட்ட வரலாற்றை வேறு விதமாக சொல்லுகிறது.